தாய் தந்தை அவங்க தான் தெய்வம். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம், அது வந்து அண்ணா தம்பி தங்கச்சி சித்தப்பா திஸ்தி அதெல்லாம் வந்து ஒரு அது குடும்பம் வந்து சின்ன கோட்டை, நமக்குள்ளே ஒரு கோட்டை உண்டாக்கணும். ஏன்னா மோசமான உலகங்க, அதுக்கு நம்மளை நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம கை பிடிச்சிக்கணும். பொருளாதாரம், நம்முடைய வேலை, இதெல்லாம் வந்து உடம்பு மாதிரி. ஃபேமிலிங்கிறது தான் இந்த ஜீவக்காற்று, அந்த பிராணசக்தி.